வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு போய் 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சார்ட்டர் 164 வீல வந்து ஃபஸ்ட்டு மூணு கியரோட டாப் ஸ்பீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட ஃபுல் டாப் ஸ்பீடை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளே வந்து ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம், நீங்களும் பார்க்கலாம். மேலே வந்து ஐகட் கொடுக்குற மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மூணு கியரோட டாப் ஸ்பீடை வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், இது மூணுத்துலேயுமே வந்து எந்தளவு வந்து டாப் ஸ்பீட் வந்து போகுது, ஸோ எவ்வளோ வந்து பைக்கால் வந்து போக முடியுன்றது தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ரவுண்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட், ரெண்டுத்துலேயும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா, ஸோ எந்தளவு வந்து அதிகமாக வந்து நம்ம மூணு கியரில் வந்து டாப் ஸ்பீட் வந்து போக முடியுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இந்த மூணு கியரில் வந்து எந்தெந்த அளவு வந்து டாப் ஸ்பீடு போவோம், இல்லைனா நீங்கள் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பைக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மூணு கியரில் வந்து எந்தளவு வந்து டாப் ஸ்பீடு போகுது, ஸோ அதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு தனித்தனியாக வந்து ஒரு ஒரு கியர்லேயும் எந்தெந்த அளவு டாப் ஸ்பீடு போன்றதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மூணு கீரில் வந்து எந்தளவு வந்து டாப் ஸ்பீடு போகிறன்றது தான் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கீரில் வந்து எவ்வளோ வந்து நம்மளால் வந்து டாப் ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ண முடியுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் செகண்டு, தேர்டு, முடிஞ்சால் வந்து ஃபோர்த்து கீரில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கீர் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு கீரில் வந்து எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 43 வரைக்குமே வந்து ஃபஸ்ட்டு கீரில் வந்து போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கீரில் வந்து எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் கியரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 67 வரைக்குமே வந்து போகுது. செகண்ட் கியரில் வந்து டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 67 வந்து போகுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் கியரில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ தேர்ட் கியரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 93 வரைக்கும் போகுது. ஸோ நம்மளாலே நம்ப முடியல, தேர்ட் கியர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 93 வரைக்குமே போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபோர்த்து கியர் போட்டு செக் பண்ண முடில. ஸோ நம்ம வந்து யூ-டர்ன் எடுத்துகிட்டு திருப்பி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளாலே நம்ப முடியல, ஃபஸ்ட்டு கீரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 42-43 சம்திங் ஏதோ வந்து வந்துச்சு. ஸோ செகண்ட் கீரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 67 வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் கீரில் வந்து 93 வந்து போயிருக்கு. ஸோ ஒரு நல்ல கியர் ரேஷியோவே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து இதில் வந்து 5 ஸ்பீடு கொடுத்தது வந்து ஒரு மைனஸ்னே சொல்கிறாங்க. ஆனால் இதில் கியர் ரேஷியோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு கியருக்கும் பார்த்திங்கன்னா கியர் ரேஷியோ பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம வந்து மூணு கீர்லேயே வந்து 93 வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ நம்ம வந்து பண்ண முடியல, நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 2 வந்து செக் பண்ணி பார்ப்போம். இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து செக் பண்ணோம், அது வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணல, அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கீரில் வந்து அதே மாதிரி தான் 43 வரைக்கும் போகுது. இப்போ செகண்ட் கீரில் போகிறோம். ஸோ செகண்ட் கீர் பார்த்திங்கன்னா 67 அதே தான் வந்து போகுது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கீரில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ தேர்ட் கீரில் வந்து எந்தளவு வந்து போகுதுன்னு பார்ப்போம். ஸோ தேர்ட் கீர்லேயும் பார்த்திங்கன்னா 93 வரைக்கும் தான் போகுது. கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணும்போது அந்தளவு தான் போகுது. ஸோ நான் வந்து வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 73-74 கிட்டே வந்து இருப்பேன். ஸோ என் வெயிட்டுக்கு வந்து இந்தளவு வந்து டாப் ஸ்பீடு வந்து போகுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வெயிட் கம்மியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ரவுண்ட் 2 வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அது வந்து கேமரா வந்து ஆன் பண்ணலையா என்னன்னு தெரில, அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டோம், அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தோம், பார்த்தனா அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. கேமரா வாடகைக்கு நீங்க தானே? ஆமா, கேசட்ட மறந்துட்டீங்க. ஐயோ, இதுல எதுவுமே பதிவா இருக்காது. அந்த படத்தில் வந்து பேட்டரி போடலன்ற மாதிரி காமெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாம் ரவுண்ட் வந்து அப்புறம் மதியானம் ஷூட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து மூணு இதுவும் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபோர்த்து கீர் வந்து இப்போ வந்து ட்ரை பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர்த்து, ஃபிஃப்த்து கீர் வந்து ட்ரை பண்ணி வீடியோ பண்ணணும், மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட டாப் ஸ்பீடாக நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து போட்டுருவோம். ஸோ நீங்கள் அப்போ சாப்டர் 164 இருந்தீங்கன்னா உங்களோட டாப் ஸ்பீட் எவ்வளோன்றதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோ வந்து நம்ம பைக்கில் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன்றது வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபிஃப்த்து கீரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு 138 சம்திங் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே போவோம். ஸோ அதுவும் வந்து இன்னொரு நாள் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த டாப் ஸ்பீடு வந்து போடலாம். ஸோ ஃபோர்த்து கீரில் பார்த்திங்கன்னா நான் வந்து 118 வரைக்கும் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம், மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதில் கபில் பட்டம்